वेलकम टू अपूर्वा नला भागम इनके नाम और स्वीट रेसिपी तक पाकपो इतना विद्यासान स्वीट इत जिलेबी जांग्री पुदान स्वीट रेसिपी टाइप इत पे इनिपेन कुड़ा मुटासुवा इनिप मुरकूंगा रोम सवानदान पाकल इत इन मुरक से ना और कप इड्ली अरसि कल कप उ वचर नम्बर ना कल ना रे मेरा ऊरा वे वचर पार ना ऊरी वंदी इत नाम ग्रैंडर सेतु ना नईसा अरेको नम्बर वडमा अरेक्रे मेरी कुछ कुछ तनी तेली अरेचिकन जास्ती तनी ऊतकूड़ा तनी तेली अरे पार ना तनी तेली ना कटिया इतमी अरेचर अब नम्बर ना वो रोम तनी ऊती अरेचिटमक नम्बर सर वराज नम्बर पुलिज विड्त पदतना करेक्टा इतमी ना नईसा अरसिकूड कुरकूड़ा ना नईसा अरेको इं स्वीट स्टार्ट पड़ा अद्क ना और पात्र वचर नाम और कप अरसि की कप सरेक्टा ना और कप सरे सेतुक அதுல முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ நம்ம முக்கால் கப் தண்ணி வெச்சிட்டு நம்ம ஒரு கம்பி பாகு பதம் வர வரைக்கும் சக்கரை பாகு வெச்சுக்கலாம் இது நம்ம ரொம்பலாம் பாகு முருக கூடாது நம்ம குளோப் ஜாமுக்கு வைக்கிற மாதிரி வெச்சிட்டீங்கனா கூட போதும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க அந்த மாதிரி ஒரு கம்பி பாகு பதம் வந்துச்சுனா கரெக்டா இருக்கும் அப்பதான் நமக்கு ஜூஸ் இழுக்கும் நம்ம அந்த முருக்கு சுட்டுட்டு போடும்போது பாருங்க இந்த பதத்துக்கு இருந்துச்சுனா போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தொட்டுட்டு விட்டோம்னா விட்டுடணும் அந்த மாதிரி இருந்துச்சுனா போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5-6 டிராப்ஸ் லெமன் புளிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் புளிஞ்சி விட்டுட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம லெமன் சேர்த்துட்டு வைக்கும்போது நமக்கு அந்த சக்கரை மேல ஃபார்ம் ஆகி வராம இருக்கும் இப்போ நான் அரைச்சு வச்சிருந்த மாவை ஒரு எண்ணெய் கவர்ல போட்டு கொஞ்சமா நான் சின்ன ஓட்டையா போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கேன் பாருங்க புளியிறதுக்கு அழகா வருது பாருங்க நம்ம மாவு இந்த பதத்துக்கு அரைச்சோம்னா நமக்கு கரெக்ட்டா வரும் புளிஞ்சு ஊறிறதுக்கு நீங்க பைப்பிங் பேக் இருந்துச்சுனா அதுல கூட போட்டு இந்த மாதிரி புளிஞ்சிக்கலாம் என்கிட்ட பைப்பிங் பேக் இல்லாததனால நான் எண்ணெய் கவர் எடுத்துக்கேன் இப்போ நான் ஒரு ஃப்ளாட்டான pan-ல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் அதல நம்ம ஜிலேபி ஜாங்கிரி எல்லாம் புரியற மாதிரி இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாம் நாம லாஸ்டா முடியிறது அந்த மேலே போட்டுறணும் தனியா வந்துச்சுனா விரிஞ்சி போயிடும் நமக்கு அது ரவுண்டா கிடைக்காது இந்த மாதிரி லாஸ்ட்ல முடிக்கும்போது அது மேலே எடுத்து விட்டுடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கேப் போட்டு நம்ம புளிஞ்சி விட்டுக்கலாம் இது நம்ம ரொம்ப கிறிஸ்பா நம்ம பொரிக்க கூடாது நமக்கு கலர் மாதிரி கொஞ்சம் வெந்து வரும் அப்பவே நம்ம எடுத்துறணும் கிறிஸ்பா பொரிஞ்சி எடுத்தோம்னாக்க அந்த சக்கரை பாகு இழுக்காது உள்ளார நமக்கு சாப்பிறதுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால கொஞ்சம் திட்டமான பதத்துல தான் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும் இப்ப ஒரு சைடு வெந்திருச்சு இன்னொரு சைடு வேகறதுக்கு திருப்பி போட்டுக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம அடுப்பு கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹை फ्लेம்ல வச்சோம்னா டக்குனு மேல நல்லா பொரிஞ்சு வந்து கிறிஸ்பா ஆயிடும் பாருங்க நல்லா இந்த மாதிரி தான் எடுக்கணும் நம்ம கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும்போது எடுத்துறணும் உள்ள நல்லா வெந்து தான் இருக்கும் இப்ப எண்ணெயில இருந்து எடுத்துறலாம் ரெண்டு சைடு நல்லா வெந்து வந்திருச்சு நமக்கு வெந்து வரணும் அதே சமயத்துல கிறிஸ்பா ஆக கூடாது இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துருங்க இது நம்ம எடுத்த உடனே நமக்கு சக்கரை பாகும் ஹீட்டா இருக்கணும் நம்ம பொரிச்சத உடனே சூடோட போட்டோம்னா தான் சக்கரை பாகு இழுக்கும் பாருங்க நான் எடுத்துறேன் சக்கரை பாகுல போட்டுட்டேன் இப்போ இது ரொம்ப நேரம் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்ல அடுத்த டைம் நம்ம புளிஞ்சி விட்டோம்னாக்க அது வேகற டைம் வரைக்கும் இந்த சக்கரை பாகுல இருந்துச்சுனா போதும் இப்போ சக்கரை பாகுல இருக்கட்டும் பாங்க ரெண்டாவது செட் புளிஞ்சி விட்டுறேன் அதனால வெந்திருச்சு இப்போ நம்ம இத எடுத்துறலாம் எண்ணெயில இருந்து நம்ம இது வெந்து எண்ணெய் எவ்வளவு நேரம் ஆகுமோ அந்த நேரம் மட்டும் நமக்கு சக்கரை பாகுல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறது இருந்துச்சுனா போதும் இப்போ இத சக்கரை எண்ணெயில இருந்து எடுத்துறலாம் பாருங்க நமக்கு அது எண்ணெயில இருந்து எடுத்துட்டோம் வெந்திருச்சு இது சக்கரை பாகுல இருந்து எடுத்தோம்னா போதும் பாருங்க நல்லா ஜூசியா எவ்வளவு நல்லா ஈர்த்துட்டு பார்க்கிறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இதுல நம்ம கெமிக்கல் கலர் எதுவுமே சேர்க்காம நல்ல அருமையா பண்ணிருக்கோம் ஒரு வித்தியாசமான ஸ்வீட் இது இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்தது அந்த சக்கரை பாகுல சேர்த்துக்கலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு இது நமக்கு நல்லா ஜூசியா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைகளும் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபூர்வ நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்